இதை எல்லாமே விட்டுட்டு யார் அந்த தீபா அப்படின்னு அவர் கேலி செஞ்சு சிரிக்கிறாரு. இதற்காக நிச்சயமாக அவர் மேலே நான் அவதூறு வழக்கு தொடர்வேன். அப்படி இருக்கும்போது அவருடைய சொந்த குடும்பத்தை அண்ணன் மகளை தெரியாது, தீபா என்ற பெயரே தெரியாது என்று அவர் கேலி பண்ணியிருக்கிறது வேடிக்கையாக இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தும்போது நான் மிகவும் மிகுந்த மரியாதையுடன் அழைக்கிறேன் என்று அழைத்தார். அப்பவும் என்னிடம் இருந்தது அதிமுக தொண்டர்கள் தான். சிஎம் பதவியும் நான் கேட்கல, பொதுச் செயலாளர் பதவி எதையுமே நான் கேட்கல. தொண்டர்கள் என்னை தேடி வந்தது அத்தை இறந்த பிறகு. அதிமுகவில் நான் இணைகிறேன் என்றாலே அடுத்த கட்ட அதிமுகவை வழிநடத்தக்கூடிய இடத்துல தான் தொண்டர்கள் என்னை வைத்து பார்க்கிறார். குதிரை அவர்கள் என்னை கேலி செய்துவிட்டு டிடிவி அவர்களை கட்சியை விட்டு யார் போக சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓராண்டு காலத்துக்கு முன்னால் அம்மா இறந்தவுடன் சசிகலா தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று ரொம்ப வேடிக்கையாக பேசியிருக்காரு. இப்படி ஆதரிப்பார்கள். மக்கள் விரோத அனைத்து திட்டங்களையும் தமிழகத்தின் மீது திணித்து கொண்டிருக்கிறது இப்போ இருக்கிற பிஜேபி அரசு. பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கரூரில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர் கேட்ட கேள்வி, நிருபர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிருபர்கள் கேட்குறாங்க, தீபா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்களே, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த திருத்தம் செய்தது, ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் திருத்தம் செய்தது தவறு அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் வெளியிட்டிருந்தேன். அது தொடர்பாக ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்குறாரு. நேரடியாக ஒன்று அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லை அதில் அவர் அந்த கருத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லணும். இதை எல்லாமே விட்டுட்டு யார் அந்த தீபா அப்படின்னு அவர் கேலி செஞ்சு சிரிக்கிறாரு. இதற்காக நிச்சயமாக அவர் மேலே நான் அவதூறு வழக்கு தொடர்வேன். அவரை சுற்றி இருக்கிறவங்களாமும் சிரித்து கேலி செய்துட்ருக்காங்க. நான் சொல்ல விரும்புகிற கருத்து ஒன்று தான், அதிமுகவோட எல்லா மூத்த நிர்வாகிகளோ மந்திரிகளோ எம்எல்ஏக்களோ யாராக இருந்தாலும் உங்களை நம்பி அதிமுக தொண்டர்கள் வந்தார்களா? அம்மா அவர்கள் இறந்த பிறகு என் இல்லம் தேடி என்னை தேடி தொண்டர்கள் வந்ததுனால் மட்டுமே அரசியலில் நான் என்னை ஈடுபடுத்திட்டு இருக்கேன்றது தான் உண்மையே தவிர, அவர் கேலி செய்து சிரித்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னை யாருன்னு தெரியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னை தெரியலன்னு அவர் சொன்னது மிகவும் வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அந்த ஓராண்டு காலத்துக்கு முன்னாடி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. சசிகலா குடும்பம் என்னை என்னோடய அத்தையோடய இறுதி சடங்களை கூட பங்கேற்க விடாமல் ஓட ஓட விரட்டின பிறகுதான் நான் வந்து மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அறிமுகமாகிறேன். அதன் பிறகு தான் என்னோடய லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ் பல திருப்பங்களுக்கு பின்னாடி நான் அரசியலில் ஈடுபடுத்திட்டுருக்கேன். இது கூட தெரியாது, என்னை தெரியாது என்ற ஒரு கேலியாக சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. இப்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம். மக்களிடம் நான் கருத்து கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன், கருத்து கணிப்பெடுத்து வந்துட்டுருக்கேன். பெரும்பான்மையான மக்கள் வந்து அதிமுக தலைமை பொறுப்பை நான் ஏற்க வேண்டும் என்று தான் இன்னமும் விரும்புகிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதனால் அவருக்கு ஏதாவது இடையூறு ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். பலமுறை சந்திச்சிருக்கேன், போய சிலத்திலேயே சந்திச்சிருக்கேன். என்னுடைய அத்தை 2001 அங்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும்போது நிறைய பேரை அறிமுகம் செய்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய சொந்த குடும்பத்தை அண்ணன் மகளை தெரியாது, தீபா என்ற பெயரே தெரியாது என்று அவர் கேலி பண்ணியிருக்கிறது வேடிக்கையாக இருக்கு. என்னுடைய நிலைப்பாடு முடிவு செய்யத்தான் அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் நான் கருத்து கணிப்பெடுக்க தொடங்கியிருக்கேன். அதாவது இப்படியே தொடர முடியாது, நிச்சயமாக ஒரு முடிவு ஒரு கான்க்ரீட் டிசிஷன் எடுக்கணும். அதிமுகவில் இணைவதா, அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப இல்லை தனித்து செயல்படுவதா அப்படின்ற முடிவை எடுக்கிறதுக்காக தான் இப்போது இந்த ஆய்வை நான் நடத்திட்டுருக்கேன். அதில் வந்து முதல் கட்டத்திலேயே பெரும்பான்மையான முடிவுகள் அதிமுகவில் நான் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தான் இருக்கிறது. அது என்னுடைய விருப்பம், அது தொண்டர்களுடைய விருப்பம். இல்லை இப்போ அணிகள் பிரியவில்லையே, பிரிந்திருந்தபோது தனி அணியாகவே நான் செயல்பட்டேன். அதிமுக ஜேதீபா அணியின் அன்றைக்கும் என்னிடம் இருந்தவர்கள் எல்லாம் அதிமுக தொண்டர்கள் தான். ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தும்போது
நான் மிகவும் மிகுந்த மரியாதையுடன் அழைக்கிறேன் என்று அழைத்தார். அப்பவும் என்னிடம் இருந்தது அதிமுக தொண்டர்கள் தான். இப்படி வந்து பகிரங்கமாக அன்றைய முதல்வர் ஓபிஎஸ் என்னை அழைத்து அம்மாவின் குடும்பத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி என்னோட இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்திருந்த காலமெல்லாம் ஓராண்டுக்கு முன்னால் தான் நடந்த நிகழ்ச்சி. வித் இன் எ ஷார்ட் ஸ்பேன் இட் ஹேப்பன். அதெல்லாம் கூட இவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. இல்லை, மக்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன். அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் இன்னமும் இதைத்தான் விரும்புகிறாங்க. அந்த கட்சியில் நான் இணைந்து செயல்பட வேண்டும். இப்போ இங்கே இல்லை, அதுதான் இப்போ நான் என்ன கருத்து நான் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. ஓபிஎஸ் அவர்கள் என்னை அழைத்து பின் அவர் வந்து என்னுடன் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாமல் அவர் தனியாக செயல்பட்டார். அந்த தேர்தல் ஆணையத்தில் வழக்கு முடிவான பிறகு இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கு அடுத்த கட்டமாக ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது. அதில் என்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது. இப்படி ஒரு பெரிய கான்ஸ்பிரசியை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு தனி ஒரு ஆளாக. அதனால் பல தடைகள் இருக்குது. அதிமுகவின் தொண்டர்களுக்கு நான் அதில் சேர வேண்டும் என்று தான் விருப்பம். அதில் உள்ள மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், இவர்கள் எல்லாம் சசிகலா குடும்பத்தை இன்னும் மறைமுகமாக ஆதரித்து வருகிறார்கள். அதிமுகவில் நான் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறேன். அவர்கள் தலைமையை மக்கள் ஏற்கவில்லை, அதுதான் உண்மை. எனக்கு வந்து அவர்கள் மீது எந்த தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. என்னோட ஸ்டாண்ட் இல்லை, எந்த பதவி ஒரு ஆதி வளர்ச்சி. நான் முதலிருந்தே சொன்னேன், சிஎம் பதவியும் நான் கேட்கல, பொதுச் செயலாளர் பதவி எதையுமே நான் கேட்கல. தொண்டர்கள் என்னை தேடி வந்தது அத்தை இறந்த பிறகு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும், அவர்கள் இடத்துக்கு நான் தான் வரணும்னு தொண்டர்கள் இங்கே குவிந்தார்கள். அவர்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் இப்போ கூட இல்லை. எந்த ஊரில் மக்களை சந்தித்தாலும் அவர்கள் அதை தான் விரும்புகிறார்கள். அதனுடைய மூர்த்த நிர்வாகிகள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இன்னும் கூட. ஆமாம், இல்லை ஒரு தொண்டராக இணைவதை பற்றி இங்கு பேச்சுக்கு இடமே இல்லை. அதிமுகவில் நான் இணைகிறேன் என்றாலே அடுத்த கட்ட அதிமுகவை வழி நடத்தக்கூடிய இடத்துல தான் தொண்டர்கள் என்னை வைத்து பார்க்கிறார்கள். அதில் தவறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. வாரிசு அரசியல் என்றால் அம்மா இறந்தப்பவே நான் வந்திருந்தா அது வாரிசு அரசியல் என்று சொல்லலாம். அவர் இறந்த பிறகு அவர் இடத்துக்கு ஒருத்தர் வேண்டும் என்று தான் தொண்டர்கள் வந்தார்கள். அதனால் அது வாரிசு அரசியல் என்று சொல்ல முடியாது. நான் முழுமனதாக இருக்கிறேன், அவர்கள் தான் தடையாக இருக்கிறார். அவர்கள் இருவருமே கூட தடையாக தான் இருக்கிறார். மூத்த நிர்வாகிகள், இப்போது பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாருமே தடையாக இருக்கிறார்கள். இதிலிருந்து எனக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா ஊர்ல மக்களையும் தொண்டர்களையும் அதிமுக தொண்டர்களை தான் நான் சந்திச்சுட்டு வரேன். அப்படி அவங்களுடைய விருப்பமாக அவங்க இதை தான் தெரிவிக்கிறாங்க. இவர்கள் அதை தடுப்பதால் இவர்கள் இன்னும் சசிகலா குடும்பத்துக்கு கீழே கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்கன்றது தான் வெளிப்படையாக தெரியக்கூடிய. அப்போ தம்பிதுரை, இந்த இப்போ இந்த சர்ச்சைக்குரிய விவாதத்துக்கு காரணமே என்னென்னா, அந்த விளக்கத்துக்கு தம்பிதுரை அவர்கள் என்னை கேலி செய்துவிட்டு டிடிவி அவர்களை கட்சியை விட்டு யார் போக சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓராண்டு காலத்துக்கு முன்னால் அம்மா இறந்தவுடன் சசிகலா தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று ரொம்ப வேடிக்கையாக பேசியிருக்காரு. முதலமைச்சராகவே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாமும் தம் மக்களும் தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் மறந்திருக்க மாட்டார்கள். இல்லை, நான் தான் தெளிவாக சொல்கிறேனே, மாவட்ட செயலாளர்கள், மூத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எல்லா பதவிகளுமே சசிகலா குடும்பத்தால் வழங்கப்பட்டது. அதுலேயும் அதிமுக கட்சியை பொறுத்தவரையில் மூத்த நிர்வாகிகளுடைய எல்லா பதவிகளுமே கடந்த அந்த 10 ஆண்டு காலத்துக்குள் சசிகலா குடும்பத்தால் வழங்கப்பட்டது. அதிமுகவோட உண்மை விசுவாசிகள் எல்லாம் அவங்க வெளியே தள்ளியிருக்காங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கி என்னுடைய பின்னால் என்னுடைய அணியில் இணைய தயாராக இருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கிறப்போ அவர்கள் நான் சேருவதை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள்.
இல்லை, இது வந்து தொண்டர்கள் முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்களுடைய விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலை பற்றி நம்ம பேசுகிறோம். எந்த ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்மளுடைய அரசியல் வரலாற்றில் வந்து இது நடந்திருக்கு. ஒருவர் இறந்த பின்னால் அவர்கள் மகனோ அல்லது மகளோ இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்தவரோ உடனடியாக அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த கேள்விகளை உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா அதிகாரம் இருக்கிறதாலாம் யாருமே கேட்குறதில்லை. வழி வழியாக நடக்கக்கூடிய ஒரு பழக்கமாக தான் இது பார்க்கப்படுகிறது. பாரம்பரியமாக இது தவறேதும் இருக்கிறதா தெரியல. சட்டத்திலேயே அதுக்கு இடம் இருக்குது. இதை நான் ஏற்கனவே சுட்டி காட்டுறேன். ஆனால் வழக்கு தொடரும் இல்லை, வாரிசு அரசியல் சொல்ல முடியாது. தொண்டர்களுடைய விருப்பம், தொண்டர்கள் அது நாங்கள் வித்ட்ரா பண்ணவே இல்லை. அதில் தான் வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இரட்டை இலக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை தான் நான் சொல்ல வரேன். அதற்கு அது இப்போ நடந்த இந்த திருத்தங்கள், நான் வந்து வெளியிட்ட கருத்து இதுதான். இப்போ திருத்தம் செய்யப்பட்டது, அதிமுகவின் தலைமை பொறுப்பு பொதுச் செயலாளரே இல்லைன்னு சொல்லி மாற்றி திருத்தம் செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தான் நான் என்னுடைய கருத்தை தெரிவித்தேன். அதை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டும்ன்றது என்னுடைய கருத்து. கோயம்புத்தூர்ல ஒரு இளம்பெண் வந்து ட்ரைனால புஷ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த காலேஜ் வந்து ஒரு மக்களவை சபாநாயகர் தமிழருடைய காலேஜ், பானுமதி அவருடைய காலேஜ். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் இப்படி ஒரு தவறுதலான ஒரு ட்ரைனால எப்படி பாக்கிறீங்க? இல்லை, முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிமுகவை வழிநடத்த இப்போது உள்ள தலைவர்களோ இந்த தம்பிதுரை போன்றவர்களோ அதை வழிநடத்தவோ மக்களை வழிநடத்தவோ ஒரு நல்ல நிச்சயமாக ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை. அடுத்த தேர்தலை சந்திக்கும்போது இவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் வெளியே வரும். மக்கள் இவர்களை நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். ஆனால் அதிமுக என்னுடைய எண்ணமோ தொண்டர்களுடைய எண்ணமும் ஒன்றுதான். அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது. அவர்கள் செய்த நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் செய்யற தவறுகளுக்கெல்லாம் நடவடிக்கை யாருமே எடுக்கிறது இல்லை. இது சம்பந்தமா யாராவது ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தால் நடவடிக்கை எடுக்கிறது தம்பிதுரை அவர்கள் மீதோ இது போன்ற தவறுகளில் ஈடுபடுபவர்கள் மீதோ. பதவியில் இருக்கிற எல்லாருமே இது போன்ற தவறுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதிமுக அதிமுக பல விமர்சனங்கள் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறதா பெரும்பாலும். நான் கட்சியை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியை பற்றி கேட்டீங்கன்னா நான் லெட் மீ ஃபினிஷ். இல்லை, இந்த ஆட்சியை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தான் மக்கள் வந்து முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க. சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அதிகாரத்தை மக்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை. மக்களே அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்து அர்ப்பணித்தார். அவரை நம்பி தான் வாக்களித்தாங்க. ஓபிஎஸ் அவர்களையோ இபிஎஸ் அவர்களையோ இப்போ இருக்கிற அமைச்சர்களையோ நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை. அதனால் இப்போ நடந்துட்டுருக்கிற அரசு அம்மா இறந்த பிறகு மக்கள் விரோத சக்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கும் அந்த கட்சிக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி அவர்களுக்கு எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்றணும் என்ற எண்ணம் ரொம்ப தீவிரமாக இருக்கு. பிஜேபி கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் அதுக்கு அதிமுகவை தவறான வழியில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இப்போவும் அதுதான் இது ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களையே பயன்படுத்தி விட்டு அவர்கள் மேலேயே குற்றம் சுமத்துகிறார்கள். இதுலேருந்து நம்ம ஒரு கூட்டணியை அவங்க ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நெருங்குவதால் பிஜேபியோடைய ஸ்டாண்ட் இதுலேருந்து கிளியராக இருக்குது. அதிமுகவை எதிர்த்து தான் அவர்கள் தேர்தலில் களம் இறங்குவார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா பிஜேபியால் ஆளப்படுகிற பல மாநிலங்களிலும் ஏகப்பட்ட சம்பவங்கள், மனித உரிமை மீறல் சம்பவங்கள் போன்ற கொடுமையான சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஊழலும் நிறைய நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தை அவர்கள் குறை கூறுவதில் அர்த்தமே இல்லை. பிஜேபியை மக்கள் ஆதரிப்பாங்க, தமிழக மக்கள் ஆதரிப்பாங்க.
நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். எப்படி ஆதரிப்பார்கள்? மக்கள் விரோத அனைத்து திட்டங்களையும் தமிழகத்தின் மீது திணித்து கொண்டிருக்கிறது இப்போ இருக்கிற பிஜேபி அரசு. மக்களுக்கு வெறுப்பே அதனால்தான் ஏற்பட்டிருக்கு.